கர்த்தருடைய மகா பருசுத்தமிழ நாமத்தில் உங்களை மீண்டுமா இந்த சாய்ந்தர வேலையில் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நம்ம ஒரு சில நாற்பத்தி ஐந்து எபிசோட்ஸாக நம்ம வந்து எப்ரே எழுதின அந்த நிருபத்தை நம்ம கர்த்தர் தேவ தயவில் அவருடைய தயவுல வெளிச்சத்தில் நம்மளை தியானம் பண்ணி நம்மளை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் கர்த்தருக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களோடு சேர்ந்து நானும் இதில் கற்றுக்கொண்டு வளர்கிறேன் அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்ம ஹீப்ரூ புஸ்தகத்தினுடைய முக்கியமான காரியம் என்ன அந்த ஹீப்ரூ கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்து மோசையினுடைய திரு சட்டத்தின்படி திரும்ப வாழ்ந்து கொண்டே நம்ம அப்படியே நம்ம திரும்ப வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்படி அல்ல அப்படி செஞ்சா உங்களுடைய ரச்சிப்பு வீணாக போயிடும் நீ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அநேக எச்சரிப்புகளையும் அநேக உற்சாக மூட்டுகிற ஒரு புத்திமதி சொல்லுகிற

ஆசாரியர்களை விட பயங்கரமான பெரிய ஆசாரியர் அவருடைய ஆசாரிய வழிமுறை அந்த அவர் வந்த முறையே வேற அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேல நீ மோசே மோசே மோசேன்னு சொல்லிக்கிட்டு திரும்ப அந்த சட்ட திட்டத்தின் போலான்னு போக்குறிய அவரை விட மேன்மையானவர் அவர் இருந்த வீட்டையே சிருஷ்டித்தவர் அவர் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் நிறைய சத்தியங்களை சொல்றார் போன வாரம் நம்ம முக்கியத்துவம் ரெண்டு நம்ம முக்கியமான திரும்ப பார்த்தோம் ஹீப்ரூ ஆறாவது அதிக மூல உபதேசங்களே உட்கார்ந்து தான் உனக்கு பிரச்சனையா இருக்குப்பா அதை விட்டுற கூடாது ஆனா அதை கற்றுக்கொண்டதனுடைய அர்த்தம் அதன் மேல நீ இன்னும் பூர்ணமா வளரணும் அதுக்கு தான் உனக்கு அந்த அஸ்திபாரத்தை மூல உபதேசத்தை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ திரும்ப பழைய மாதிரி சட்டத்திட்டங்களுக்கு நீ மோசை போனீங்கன்னா ஒன்று ரட்சிக்கக்கூடிய காரியம் ஏசு கிறிஸ்துவில் இருக்குது ரட்சிப்புக்க கூடிய நிழலுக்குரிய காரியம் மோசை திட்டத்தில் இருக்குது திரும்பி நீ அங்கே போனீங்கன்னா அவனுக்கு திரும்ப ரச்சிப்பு வர்றதுக்கே சாத்தியமே இல்லைப்பா உன்னை எப்படி மனம் திரும்ப கொண்டு திரும்பி எப்படி நீ மனம் திரும்ப முடியும் மனம் திரும்பக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம் தானே நீ அதை விட்டுப்பட்டு திரும்ப போனீங்கன்னா உன்னை எப்படி திரும்பி நீ சால்வேஷனுக்குள்ளார வர முடியும் அதனால் நீ ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இட் இஸ் இம்பாசிபிள் டு டு ப்ரிங் பேக் த ரிப்பென்டன்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு நீ இந்த மாதிரி போகிறத சிந்திக்கிறத நிப்பாட்டினாதான் நீ மனம் திரும்பவே முடியும் அப்படின்னு சொல்லி இவர் அநேக எச்சரிப்புகளை கொடுத்து நம்ம ஹீப்ரூ சாப்டர் ஆறாவது அதிகாரத்தில் ஏழு எட்ட போன வாட்டி நம்ம தியானித்தோம் என்னப்பா பண்ண போகிறீங்க மழை பெழி எங்கே போய்யுது நிலத்தில் பெய்யுது அதாவது பூமியில் பெய்யுது கர்த்தர் பெய்ய வைக்கிறாரு அப்போ அதனுடைய நோக்கம் அந்த இடத்துல என்ன பயிர் போடப்படுதோ அதனுடைய விளைச்சல் அது கொடுக்கணும் அந்த கனியை கொடுக்கணும் அதுதான் அந்த தோட்டக்காரனுக்கும் அந்த பயிர் விளைவிக்கிற அந்த மனுஷருக்கும் உரிய ஒரு உண்மையான காரியமாக இருக்கும் அப்படி செஞ்சாதான் அது பலனு அப்படி இல்லை வேற ஒன்று முளைச்சிது அப்படின்னா அதை விளைச்சல் போட்டவனுக்கு அது தேவையில்லை தூக்கி எரிஞ்சு விட்டுருவான் சுட்டரிக்கிறது தான் அதனுடைய முடிவு அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க அப்ப நீ கிறிஸ்துவுக்குள்ளார இருந்தா நீ விரும்புகிற வாழ்க்கையல்ல அவர் விரும்புகிற வாழ்க்கை முறையில் வாழணும் அப்படி இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போய்டுவோம் லைஃபு நீ ஓடுற ஓட்டம் வேஸ்ட் நீ படுற பிரயாசம் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டா அவர் என்ன விளைச்சலை உனக்குள்ளார விதைக்கணும்னு மழையை பெஞ்சு விதை விதைச்சிருக்கிறாரோ அதற்கெறிய விளைச்சலை கொடுக்கணும் இல்லைனா சுட்டரிக்கப்படுவதுதான்ப்பா முடிவு வேஸ்ட் அப்படிங்கிறாரு இட் வில் நாட் பி கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கனி தரக்கூடிய வாழ்க்கையை பார்த்தோம் நம்ம வி ஆர் அப்பாயிண்டட் டு பியர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி நம்மளை அதுக்குன்னே ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம்னு பார்த்தோம் வி ஆர் பிளஸ்டு டு பிகம் ஃப்ரூட்ஃபுல்னு பார்த்தோம் இன்னொன்று நம்மளுக்கு வசனம் என்கிற வித கொடுக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்து நம்மளுக்குள்ளார வாசமாக இருக்கிறதுக்கு காரணமே நாம் பலன் கொடுத்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் மனம் திரும்பி கனி கொடுக்க முடியும்னு பார்த்தோம் ஜீவ தண்ணீர் ஏசு கிறிஸ்து அந்த வசனத்தோடு நம்ம தொடர்புடையவர்களாக இருக்கணும்னு பார்த்தோம் அந்த வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும்னு நம்ம பார்த்தோம் பழைய வாழ்க்கைக்கு நம்ம நம்ம மறித்தவர்களாக இருக்கணும்னு பார்த்தோம் இன்னொன்று ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணும்போது நம்ம அதுக்கு விட்டு கொடுக்கணுங்கிறவங்கள பார்த்தோம் ஆறாவதா ஒரு காரியத்தை பார்க்கும்போது நம்ம தேவ ஐக்கியத்திலே கிறிஸ்துவின் ஐக்கியத்தோட நிலைத்து சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே வந்தோம் என் அருமையான பிள்ளைகளை கர்த்தருடைய ஐக்கியத்திலையும் இருக்கணும்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய ஜனங்களின் ஐக்கியம் நம்ம சபையருடைய ஐக்கியத்தோட காணப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இப்போ நான் ஒரு வேற ஒரு சில காரியத்துக்கு நான் போகிறேன் ரீசன்ஸ் ஃபார் அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எடுத்தோம் ரீசன்ஸ் ஏன் நம்மளால கனி கொடுக்க முடியல கேர்லெஸ்னஸ் முத காரியம் நான் சொல்லுவேன் கேர்லெஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றையும் பதிமூணு பத்தொம்போது மேத்யூ தேர்ட்டீன் நைன்டீன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வசனம் விதைக்கப்படுது அப்படிங்கிறத அந்த வசனங்களை அந்த ஓமையை அவர் சொல்லிட்டு அதை விளக்கும்போது சொல்கிறாரு ஒருவன் மேத்யூ தேர்ட்டீன் நைன்டீன் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் என்ன ஒன்றை இருக்குதுன்னு தெரியாத ஒரு உணர்வுற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்போது பிசாசத்தை பறிச்சிட்டு போயிடுறான் அப்படிங்கிறாரு அப்போ யூ ஷுட் நோ வாட் யூ டு ஹேவ் இல்லை இல்லைனா அசால்ட்டாக இருக்கிறோன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா கேர்லெஸ்ஸாக இருக்கிறோன்னு தான் அர்த்தம் என்ன அதுதான் அங்கே சொல்கிறது மார்க் நாலு பதினஞ்சு இதே காரியத்தை நீங்கள் மார்க் நாலு பதினஞ்சில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகிறத பார்க்குறோம் மார்க் நாலு பதினஞ்சு என்ன சொல்றது வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களை விதைக்க வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களே வசனம் விதைக்கப்பட்டு இருக்கிற அருகானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா நல்லா ஒன்று கொள்ளணும் ஃப்ரூட் நம்ம கொடுக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்கிறேன் கேர்லெஸ்னஸ் ஏன் கேர்லெஸ்னா யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ டூ ஹேவ் அப்படின்னு சொல்கிறது ஒன்று நீங்கள் அதை போது பை டீஃபால்ட்டாக ஒன்று நடக்குது யூ ஹாவ் ஓப்பன்டு த விண்டோ ஃபார் சேட்டன் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இஃப் யூ டோன்ட் கேர் ஃபார் யூர் ஹவுஸ் ஹோல்டுனா யூ டோன்ட் கே கேர் டு லாக் யுவர் ஃப்ரண்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறீங்க பை டீஃபால்ட்டாகவே கேர்லெஸ்னஸ்னால் உண்டாகிற ஒரு காரியம் அப்போ அந்த டோர் ஓப்பன்னா யார் வர முடியும் பிசா ஈஸியாக உள்ளே வர முடியும் அதுதான் அவர் சொல்கிறாரு தான் கேட்ட உடனே சாத்தான் வந்துடுறான் இன்னும் அண்டர்ஸ்டாண்டே பண்ணல இவன்ட்டு எதுக்கு அதுக்கு இருக்க எடுத்துகிட்டு போயிடுவோம் எப்படி இவன் பாவம் ஐயோ பாவம் வச்சிக்கிட்டு வெயிட்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறது புரிய வந்து டிஃப்ரென்ஸை பாருங்கள் ஒரே இதுதான் அந்த இடத்துல அவர்கள் உணராது இருக்கும்போது இங்கே கேட்ட உடனே சாத்தான் வந்துடுறான் அப்படின்னா கேட் ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம் கேட்டு ஓப்பன் ஆகிடுங்க நீங்கள் கூப்பிடலை கேட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க ஏன்னா உன்னுடைய கேர்லெஸ்னஸ் அது இதே இதை லூக் எட்டு அஞ்சில் ரொம்ப அது அழகாக இருக்குது நம்ம ஆழமாக படிக்கிறதுக்காக ஏன்னா நம்ம வி ஆர் டூஇங் த பைபிள் ஸ்டடியில் அதனால தான் நான் இதை பொறுக்கி எடுக்கிறேன் லூக் எயிட் ஃபைவ்ல இதே உண்மை தான் என்ன சொல்கிறாங்க விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான் அந்த விதை அருகே சில விதை வழியருகே விழுந்து மீதே உண்டது அப்படின்னா என்ன மிதிக்கிறாங்க நம்மள்ட்ட உள்ள பொக்கிஷத்தை மிதிக்கிறது மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அப்போ மிதித்தாவே அது என்ன பண்ணும் காலி ஆகிடும் செத்து என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி வி டோன்ட் கேர் டு ப்ரொட்டெக்ட் இட் அப்படின்னு சொல்லலாம் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் வி ஓப்பன்டு த கேட் அண்ட் வி டோன்ட் ப்ரொடெக்ட் இட் இது எல்லாம் இந்த கேர்லெஸ்னஸில் நம்மளுக்கு நடக்கிறதுல என்னது பேசிக்கலி தே டோன்ட் வேல்யூ த வேர்ட் ஆஃப் காட் அவ்வளோதான் ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஏன்னா வசனத்தின் மூலமாக தான் எனக்கு கனியே வரப்போகுது நல்லா ஏன் வச்சுக்கொள்ளுங்க ம் அதுதான் ரெண்டாவது ரீசன் ஏன் அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ் ரூட்லெஸ்னஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ நான் ஐம் நாட் கோயிங் டு டிக் டீப்பர் இதே மேத்யூ தேர்ட்டீனில் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் பாருங்கள் கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் உண்டானவனுடன் இடல் அடைவான் எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா ஒரு வாட்டி படிக்க படிக்க ஏதாவது சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கலாம் அந்த இந்த உமையில் மாத்திரம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லுவோம் ரூட் இல்லை தே டோன்ட் பாதர் டு க்ரோ இது தானுங்க தே டோன்ட் பாதர் டு கேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒய் தே டோன்ட் பாதர் டு க்ரோ அப்படின்னு அர்த்தம் அதனுடைய கான்சிக்வன்சஸ் இதுதான் என்ன இது இது வந்து என்ன அப்படின்னா வேறே இல்லை அவங்க அந்த வேர்ல இது இல்லாததுனால அவனால் நினைச்சு நிற்க முடியலை அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் என்ன அருமையான பிள்ளைகளை அப்போ ரூட்லெஸ்னஸ் தேவனோட உள்ள அதுக்கு தான் நம்ம தேவனோட உள்ள ஐக்கியம் தேவ சபையோட உள்ள ஐக்கியம் ஜீவ தண்ணீரோட வார்த்தையோட ஐக்கியம் அந்த வார்த்தையினால ஒரு வாஞ்சை இதெல்லாம் ஏன் பார்த்தோம் ஒரு ரூட் இருக்கிறதுக்காக பார்த்தோம் என்ன சொல்றீங்க சரிங்களா மூணாவது ரீசன் ஏன் அன்ஃபுல் வேர்ல்ட்லினஸ் அன்ஃப்ரூட்ஃபர்னஸ்க்கு என்ன மூணாவது ஒரு ரீசன் வேர்ல்ட்லினஸ் இதையும் மேத்யூ தேர்ட்டின் டுவெண்ட்டி டூவில் படிக்கலாம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்குறவனை கேட்பான் உட்காந்து நீ மூணு மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் கேட்பான் அவன் பேஸ்டர் இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பேஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலனற்று போவான் கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லைங்கிறாரு ஒரு 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 எந்த ஃபோல்டிங் ஆஃப் ஃப்ரூட்டையும் பார்க்க முடியாதான் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அவனும் பல போவான் வசனம் கொடுக்கறதே பலன் கொடுக்கறதுக்கு தான் கனி கொடுக்கறதுக்கு தான் என்ன சொல்றீங்க இங்கே இவங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்குது என்னது உலக கவலை உலகம் ஆண்டவர் நம்மளுக்கு எவனேக்கு தர்றேன் இருக்கிறார் என்ன என்ன ஒரு லூக்காவில் ஒரு வசனம் வரும் பயப்படாதே சிறுமந்தையே தேவன் தனது தனது ராஜ்யத்தையே உனக்கு தர சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்ன மாதிரி இல்லை நீங்க உடனே இந்த ராஜ்யத்தையே தர சுத்தம் பரலோத்துக்கு போனாதான் நினைக்க கூடாது இங்கேயேன்னு அர்த்தம் புரியுதுங்களா பரலோகத்தில் தருவார்னு தொழில் அது வேற தனது ராஜ்யம்னா அவருக்குள்ளார உள்ள ராஜ்யத்தில் நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் என்ன என்ன தேவைகள் என்னென்னமோ கிடைக்கும் புரியுதுங்களா உலக கவலை இன்னொன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இந்த உலக கவலை ஏன் வருது அப்படின்னா பணம் பொருளை பற்றி தான் இருக்கும் வேறு ஒன்றுமே அதனால தான் உடனே கமா போட்டு அதை எழுதிட்டாங்க வேற எதையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என் பிள்ளை படிக்கவே இல்லை அப்படின்னான்னு சொல்லி அவனும் பெருசாக தான் அதுக்கு பேர் உலக கவலை கிடையாது எவ்வளோ அறிவில் தேரணும்னு நீங்க கவலைப்படுறீங்க என்ன சொல்றீங்க என் பிள்ளை படிக்கவே இல்லையே சம்பாதிக்க முடியாதுன்னா அது எங்கே போய் நிற்கிது ஐஸ்வர்யத்தில் போய் நிற்கிது என்ன சொல்றீங்க இது எல்லாமே ரிலேட்டட் பாருங்க கவலை கமா போட்டு ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நெருக்கி போடுது ஒருத்தன் வசனத்தை மிதிச்சு போடுது இங்கே நெருக்கி போடுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளை அடுத்து இன்னொரு ரீசன் நான் சொல்ல முடியும் செல்ஃபிஷ்னஸ் ஓசியா டென்த் வேர்ஸ் ஒன் ஓசியா யோவேலுக்கு முன்னாடி இருக்கும் ஓசியா பத்து ஒன்று ஓகே இஸ்ரேவேல் பலனற்ற திராட்சை செடி என்ன மாதிரி போட்டிருக்கு பாருங்க இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்ம யாரு கர்த்தருடைய ரத்தத்தில் ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க நம்மளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம் நம்மளையும் காட்டு ஒளி இருந்த இருந்தால் நம்மளையும் அந்த உண்மையான ஒளிவு மரத்தில் ஒட்ட வச்சுட்டாங்க ஏசோபா அவருடைய கிருபையில் இங்கே என்ன இருக்கு இஸ்ரே குறித்து பேசும்போது பலனற்ற பலனே இல்லை திராட்சை செடி இருக்குது பலனே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது தனக்கு தானே கடுகு கொடுக்கிறது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க நீ மாத்திரம் வாழ்ந்து நீ மாத்திர சந்தோஷமா இப்படி இருந்து இப்படி உங்களுக்குரிய சஃபிஷியன்ட் இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சுன்னா

வேறு வழியே கிடையாது அடுத்து இன்னொன்று ஃப்ளஷ்லினஸ் மாமிச சம்பந்தப்பட்ட வாழ்க்கை முறை கலாத்தியர் ஐந்து பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று கலாத்தியர் ஐந்து பத்தொம்பது இது எல்லாருக்குமே தெரியும் கலாத்தியர் ஐந்து பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று நான் படிக்கிறேன் படிக்கலாம் அதெல்லாம் நல்லது நம்ம மாமிசத்தின் கிரியைகள் வெளியிறங்கமாக இருக்கு அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிர பிள்ளி பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படி பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஃப்ளஷ்லினஸ் ஃப்ளஷ்லீனஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்டை பிரிப்பேர் பண்ணவே முடியாது புரியுதுங்களாப்பா இது வந்து ஒரு பெரிய தடை இன்னொரு காரியம் அன்ஃபய்த்ஃபுல்னஸ் உண்மையற்ற வாழ்க்கை உண்மையற்றனா நான் கடவுளுக்கு தகப்பனாகிய பிதாவுக்கு இயேசுவுக்கு முன்பாய் இது எல்லாருக்கும் தெரியும் இந்த தாளந்து கதை ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து அவனை என்ன பண்ணுறாரு ஒரு தாளந்து உள்ளவன் திரும்பி வந்து அப்படியே கொடுக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து கோபப்படுறதை நம்ம பார்க்குறோம் மேத்யூ டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டியில் இந்த இன்சிடெண்ட்டு நடக்குது அன்ஃபேத்ஃபுல்னஸ் ஒருத்தவன் அஞ்சா பத்தா கனியாக கொடுக்குறான் ஒருத்தவன் ரெண்டை நாளாக்குறான் என்ன சொல்கிறீங்க ஒருத்தன் ஒன்றை ஒன்றா தான் வச்சுருக்கிறான் அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை இதில் நம்ம பார்க்கணும் இப்படி பலனற்று வாழ்ந்தோம்னா வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ் இதுவும் தெரிஞ்சுக்கணும் தானே ஹவு டு பியர் ஃப்ரூட் அப்படின்னு பார்த்துட்டோம் ஒய் டு பியர் ஃப்ரூட் ஹவு டு பியர் ஃப்ரூட் அன்ஃப்ரூட்ஃபுல்னஸுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாது கான்சிக்வன்சஸ் ஆஃப் அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்ன பாருங்கள் லூக் தேர்ட்டீன் சிக்ஸ் கமா எயிட் லூக் தேர்ட்டீனு அது படிக்கலாம் அதே போல் ஜான் ஃபிஃப்டீன்லேயும் வர்ஸ் டூ நான் படிக்கிறேன் லூக் தேர்ட்டீன் சிக்ஸ் கமா எயிட் இது மெஸ்ஸி ஐந்துலேயும் ஒரு ஓமை சொல்லியிருப்பார் இதுக்கு சிம்மிலராக சொல்லியிருப்பார் இங்கே லுக் டுவெல்லையும் ஒரு ஓமை இருக்குது லூக் ஒரு சொன்னார் தன் தோட்டத்தில் அத்தி பாருமத்தை நட்டிருந்தான் அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை தோட்டத்தில் அத்தி மரம் தோட்டக்காரன் என்ன நடுவான் நீ கனித நீங்கள் வளர்ந்து வர்றதுக்கு அவன் எல்லா வேலையும் செய்கிறான் அவன் எதிர்பார்க்கறது அவனுடைய இஷ்டம் சரிங்களா ஏன் அவர் அங்கே நட்டாரு இட்டாரு அப்படின்னா சொல்ல முடியாது தோட்டக்காரன் சரிங்களாப்பா அவன் வந்து அது கனியை தான் தேடுறான் ராஜ தோட்டத்துலேயும் கனியை தான் தேடுறான் அத்திமரத்திலையும் கனியை தான் தேடுறான் அவனுடைய பர்பஸு கனி தேடுறது அதுக்கு தான் அதை நட்டு வைக்கிறான் அதுக்கு தான் அங்கே சொல்கிறாங்க என்ன அது அவன் வந்து அதில் கனியை போது ஒன்றும் காணவில்லை என்ன பண்ணுறாங்களாம் எட்டாவது வசனம் அது அப்பொழுது ஏழாவது வசனத்தையும் படிக்கிறேன் அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி இதோ மூன்று வருஷம் இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் ஒன்றையும் காணவில்லை இதை வெட்டி போடு இதை நிலத்தையும் என் கெடுக்கிறது யாருப்பா தோட்டக்காரன் அவர் தான் வைச்சாருங்க அவர் தான் வச்சார் வெட்டி போடு அப்படிங்கிறாரு அப்பா வெட்டி போடு சரியில்லை என் இடத்தே கிடக்குது நான் வேற ஏதாவது வச்சுக்கிட்டு கொஞ்சம் கனி தர்றதுக்கு நான் வாய்ப்பு பார்க்குறேன் அப்படிங்கிறார் எட்டாவதுல அந்த தோட்டக்காரர் சொல்றாரு அதற்கு அந்த தோட்டக்காரர் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு மூணு வருஷமாக பார்க்குறாருன்னா முதல் வருஷத்துலேருந்தே வார்னிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுறேன் இன்னும் கொஞ்சம் டேக்கார் பண்ணுறேன் இன்னும் நல்லா டேக்கார் பண்ணுறேன் யா அப்படின்னு ஒன்பதாவது வருஷம் சொல்லு கனி கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி இனி இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் லூக் சாப்டர் தேர்ட்டீனில் சிக்ஸ் டூ நைனுன்னு எழுதி வச்சுக்கொள்ளுங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ கான்சிக்வன்சஸ் ஆஃப் அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ்ஸு தயவு நோ ஃபேவர் அட் தட் டைம் புரியுதுங்களாப்பா ஏன்னா அது எங்கேயோ ரூட்டில் பிரச்சனையாக இருக்குது அதனால் ஆண்டவர் வேறோட பிடுங்கி விடலாம் அப்படிங்கிறாரு இது சும்மா நிலத்தை கெடுக்குது ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது இது எதுக்கு அப்படின்னு சொல்லி செய்கிறத நம்ம பார்க்குறோம் லுக் சாப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் டூ என்ன சொல்கிறாரு எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறாருன்னு சொல்கிறாங்க இங்கே ஏசு தன்னை திராட்சை செடிங்கிறாரு நம்மளை கொடிகள்னு சொல்லிவிட்டு என்னிலேருந்து கனி கொடுக்காத எதுவாக இருந்தாலும் அறுத்து போடுறாரு ஏன்னா நான் தான் அதற்கு சோர்ஸு நான் அதோட கனெக்ட் ஆகிருந்தேன் அதுக்கு கனி கொடுக்க முடியலை அப்படின்னா கனெக்ஷன் எங்கேயோ தப்பு அறுத்து போடு அப்படிங்கிறாரு நான் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு ரைட்டு நீ கனெக்ஷன் வாங்குறதுக்கு நீ ரெடியாக இல்லைன்னா எதுக்கு என்னோட இருக்கிறா அவு போடு அப்படிங்கிற மாதிரி அறுத்து போடு அந்த கான்சிக்வன்சஸ் நான் சொல்றேன் அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து தைவ தாட்சினையுமே பார்க்கலை பாருங்க அறுத்து போடுகிறார் சுட்டெரிக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் மத்தையும் மூணு பத்துலையும் பார்த்தீங்கன்னா கணிதராத மரம்லாம் என்னன்னு சொல்றாரு இப்பொழுது கோடாரியானது எங்க வச்சிருக்குதான் மரத்தினுடைய அடியில் வச்சிருக்கப்படுது கணிதராட மட்டும் வெட்டுண்டு அக்கனியில போடப்படும் நம்ம யோவான் ஸ்நானகன்னு சொல்லுகிறத பார்க்கிறதை பார்க்கிறோம் இட் இஸ் வாட் இஸ் மீன் பை ரிஜெக்ஷன் அர்த்தம் ரிஜெக்ஷன் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது மாதிரி பார்க்கலாம் ஜான் ஃபிஃப்டீன் சிக்ஸில் ஃபிஃப்டீன்த்தில் சிக்ஸு ஒருவன் எண்ணின் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் எப்படி சொல்கிறாங்க உலர்ந்து போவானா இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் உலர்ந்து போகிறாங்க தெரியுமா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஆன ஒரு வாழ்க்கை இருக்கும் எல்லாேருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க போகுது அதில் இல்லை கொஞ்சம் அப்படி ஏறி இறங்கி ஏறி இறங்கி கொஞ்சம் ஏறி இறங்கணும் சில பேருக்கு இறங்கியே இருக்கும் அவன் சில பேர் இப்படி டீப்பில் போயிட்டு இருப்பான் அண்டர் கிரவுண்ட்லேயும் இருப்பாங்க இறங்கி சரிங்களா ரொம்ப கவனம் இங்கே என்ன ஆண்டோர் சொல்கிறாரு ஒருவன் என்னி நிலைத்திராவிட்டான்னா இஃப் ஒன் டஸ் நாட் அபைடு இன் மீ என்னோடு உள்ள ஐக்கியத்தில் அவங்க நிலைத்திலனா ஐக்கியத்தில் இருந்தாலும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டினியூ இன் தட் ஃபெல்லோஷிப் கண்டினியூ இன் தட் அபைடிங் அப்படின்ட்டு வேலையே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிங்கிறாரு தெர் இஸ் நோ பாயிண்ட் நீ உண்மையிலே என்னோட நீ நிலை தெரியலனா நீ ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் என்னோட நிலைத்திலாதனால எப்படி இருக்க போகிற உன்னுடைய முடிவு கான்சிக்வன்சஸ் என்னன்னா உலர்ந்து போய் வெளியே எரிந்து போடுகிற ஒரு சமாச்சாரமாக மாறிடுவே அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியில் போடுகிறார்கள் அவைகளும் எரிந்து போகும் அப்படிங்கிறாரு சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதான் ஹீப்ரூ சிக்ஸ் எயிட்டில் நம்ம அதை விழாவாரியாக அவங்க சொன்னதை நம்ம பார்த்தோம் ஆமேன் ஆமேன் ஸோ நம்ம நல்ல ஒரு விஷயங்களை செவன் டு எயிட்டில் பார்த்தோம் ஒய் வி ஷுட் பியர் ஃபுட் பார்த்தோம் அதுக்கு ஒரு சில ரீசன்ஸை கிருபையில் பார்த்தோம் அடுத்து ஹவு ஐ கேன் பியர் ஃப்ரூட் பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து ஒய் ஐ எம் நாட் ஏபிள் டு பியர் த ஃப்ரூட் அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ் ரீசன் அப்புறம் பார்த்தோம் இப்போ கான்சிக்வன்சஸ் ஆஃப் அன்ஃப்ரூட்னஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் நல்ல ஒரு காரியம் நம்மளுக்கு ஆண்டு ஒரு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ் ஆஃப் நாட் பேரிங் எனி ஃப்ரூட் அட் ஆல் இப்போ வேர்ட்ஸ் நைன் அண்ட் டென் படிக்க போகிறோம் பிரியமானவர்களே இவ்வளவு ஒரு எச்சரிப்பை கொடுத்துவிட்டு அடுத்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் பிரியமானவர்களே மைடியர் பிலாவுட் அப்படின்னு அர்த்தம் எப்படி பிரியமானவர்களை அதுதான் ஒரு பிரசங்கியினுடைய ஒரு ஒரு தனித்தன்மையாக இருக்கணும் நம்ம பாட்டுக்கு அடி அடின்னு அடிச்சிட்டு அடிச்சுட்டு கடைசியில் அப்படியே நம்ம கட்டம் பண்ணுற மாதிரியும் போயிடக்கூடாது என்ன சொல்கிறீங்க அந்த இடத்துல அவங்கள அப்படியே தட்டி கொண்டும் வரணும் இல்லைங்களா அது பிரசங்கினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம் அவர் சொல்கிறாரு பிரிய மாணவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் எச்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறவருக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதுக்கு நைன் டு டென்னுக்கு ஒரு என்கரே எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுக் லெட் அஸ் நம்ம உற்சாகத்தோட இருக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஹேப்ரோ கிறிஸ்டியன்ஸ் ஒரு ரெபல்லியஸாக இல்லை நீங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளணும் எப்படி அப்படின்னா எகிப்துலேருந்து கொண்டு வந்த இசைவேலர்கள் ரெபெல்லியஸாக இருந்தாங்க அவங்களெல்லாம் எடுத்துக்காட்டு காமிச்சார் எங்கள் ஹீப்ரூஸ் மூணில் மூணாவது ஏறத்தில் நம்ம நிறைய பார்த்தோம் இவங்கள்ட்ட அந்த ரெப்பல்லியஸ் ஆட்டிடியூடு இருக்குதுன்னு சொல்ல முடியலை ஒரு பயந்து சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க ஆவிக்குரிய நிலையில் ரொம்ப டிஸ்கரேஜாக போயிட்டாங்க புரியுதுங்களா ஸ்பிரிச்சுவலி தேவார் டிப்ரெஸ்டு ஸோ தேவார் கம்ப்ளீட்லி டிஸ்கரேஜ் அப்படின்னு சொல்லலாம் அது அதுவும் ஒரு ஆவிக்குரிய ஒரு அபாயம் தான் நீங்கள் பார்த்து கொள்ளுங்களேன் ஒரு ஸ்பிரிச்சுவலி டிஸ்கரேஜாக நீங்கள் வாழ்ந்தீங்கனாலும் கொஞ்ச நாள் உங்கள் வாழ்க்கை தளர்ந்து தானே போகுது என்ன சொல்கிறீங்க ஒரு நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸோட ஒரு டிஸ்கரேஜிங்காக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்க போகிறதில்ல இவங்களோட சூழ்நிலை அப்படி தான் முரட்டாட்டம் பண்ணலை ஆனால் இவன் என்ன பண்ணுறான் நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாதுனான்னு போகிறான் எப்படி முரட்டாட்டம் பண்ணல என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போல் என்னால் முடியாதுங்க அப்படின்ட்டு போகிறான் பிடிவாதத்தில் சொல்கிறது வேற தன்னுடைய எபிலிட்டியை பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்கிறது வேற அந்த மாதிரி ஆள் இப்போ நாங்கள் வந்து இந்த தியாலஜியில் ஒரு எக்ஸாம்ஸ் இப்போல்லாம் வைச்சாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பரிட்சை வைக்கிறேன் என்ன ஒன்று நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் நின்று போயிட்டாங்களாம் அந்த தியாலஜி வாத்தியாருங்க பாவங்கள் ரொம்ப சங்கடப்பட்டாங்க சில பேரை பார்த்து என்ன ஆனால் அவங்க அப்படியே விடலை அவங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க இவ்வளோ தூரம் ஆறு மாதம் படித்து இந்த டைமில் போய் இப்படி விட்டிங்களே அந்த மாதிரி ரெபலியஸ் கிடையாது அவங்க சொன்னவங்கெல்லாம் ஒரு பயம் நம்மளால் படிக்க முடியுமா நம்மளால் பாஸ் ஆக முடியுமா நம்மளால் மார்க் வாங்க முடியுமா இந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இவங்க நான் நீ பா எனக்கு பறிக்க வேணும் பாப்பா நான் பார்த்துக்க ரிபலியஸ் இல்லை அவங்க ஐயோ என்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைண்ட் அப்படி நான் புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ இதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டேஞ்சர் தான் அவனும் லூஸ் பண்ணுறான் இவனும் லூஸ் பண்ணுறான் ரெபலியஸ் பீப்புளும் லூஸ் பண்ண தான் போகிறான் பின்வாங்கி போகிறவனும் லூஸ் பண்ண தான் போகிறான் அல்டிமேட்லி என்ன சொல்கிறீங்க அந்த மோட் ஆஃப் தாட் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் அந்த தே ஆர் கோயிங் டு லூஸ் த சேம் திங் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமானது காரியம் என்ன அருமையான பிள்ளைகளை அப்போ ரைட்டர் வந்து சுட்டரிக்கப்படுவது தான் பாதுகாங்க முடிவு அப்படின்லாம் வான் பண்ணிவிட்டு இப்போ அவங்கள என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் பிரியமானவர்களே அப்படிங்கிறாரு நீங்க இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருந்தாலும் ஸ்டில் யூ ஆர் அவர் த யூ ஆர் அவர் ஃபெல்லோ பிலீவர்ஸ் ஃபெல்லோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த உறவை அவர் மெயின்டைன் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம் தட் இஸ் பியூட்டிஃபுல் இல்லைங்களா உங்களோட நாங்கள் ஆள் அப்படின்னு அவர் சொல்லிக்கல ரைட்டராக இருந்தாலும் யூ ஆர் பிலவுட் ஐ பிலாங் டு யூ யூ பிலாங் டு மீ அப்படிங்கிற அதை சொல்லிட்டு ஏ அப்படிங்கிறதுல நீங்க எழுதிக்கலாம் ஒர்க்ஸ் அக்கம்பனைட் இன் சால்வேஷன் வர்ஸ் நைன் என்ன சொல்லுது ரிச்சப்புக்குரிய நன்மையான கிரியைகள் அப்படின்னு சொல்லி போடுங்க ரிச்சப்புக்குரிய நன்மையான கிரியைகள் ஒருத்தன் ரிச்சிக்கப்பட்டானா அவன்கிட்ட ஒரு சில திங்ஸ் இருக்கணுங்க ரிச்சிக்கப்பட்டான் அப்படின்னா அவன்கிட்ட ஒரு சில திங்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இஃப் ஐ டோன்ட் சி த சைன் அப்படின்னு பார்க்கும்போது ஐ டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் சேஃப்ட் அது ஏன் இஷ்டந்தான் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் நான் உங்கள்கிட்ட அடிப்படை அந்த ரெண்டு பாக நான் சொல்கிறேன் அதுக்குங்கிட்டு நீங்களே தெளிவாகிடுவீங்க அதுங்கன்ட்டு நீங்களே தெளிவாகிடுவீங்க சரிங்களாப்பா எப்படி அப்படின்னு ஒர்க்ஸ் அக்கம்பனைடு வித் சால்வேஷன்னு சொல்லலாம் இல்லைனா இன்சால்வேஷன் என்னது இதோட எதுவோடு ரிச்சிப்புக்கு உரியவுகளும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது எப்படி பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரிச்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படி சொல்கிறாரு ஹி இஸ் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் சம் கிஃப்ட்ஸு இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் சம் குட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்கிறார் அவர் நன்மையானவைகள் காரியங்களும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் அப்படின்னு சொல்றாரு என்ன அந்த நன்மையானது என்னவா ரட்சிப்புக்கு ரிலேட்டடான ஒரு காரியங்கள் அப்படின்னு சொல்றது த குட் ஒர்க்ஸ் அக்கம்பனைடு வித் இல்லனா இன் சால்வேஷன் ஒரு ரச்சிக்கப்பட்ட இடத்துல காணப்படக்கூடிய சில நன்மையான கிரீகள் உங்களிடல நான் ஏன் அப்படிங்கிறாரு பார்த்தேன் அவர் சொல்லலை ஏன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணணும் நான் அது உண்டாயிருக்கிறது நம்பி இருக்கிறோம்ப்பா நாங்கள் அந்த நம்பிக்கையோட அந்த உனக்கு லெட்டரை எழுதுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் சால்வேஷன் ஐ சுட் சி திரி பிலிவார் அவ்வளோதான் விசுவாசம் அப்படிங்கிறது இது ஏதோ நம்புறது மாத்திரம் இல்லை அது கிரேய் சார்ந்ததும் புரியுதுங்களா விசுவாசம் அப்போ ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு நன்மையான காரியம் காரியன்ட்ட இருக்குது உண்டாயிருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஃபெய்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது எனக்கு ரெச்சு போட உண்டாகக்கூடிய எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ அதை தான் சொல்கிறாரு நீ இப்போ ஸ்பிரிச்சுவலி டிஸ்கரேஜ் ஆனாலும் உன்கிட்ட உண்டாயிருக்குது பற்றியா கண்டினியூ இன் தட் ஃபெய்த் அது அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக சொல்கிற மாதிரி அப்பா அந்த நன்மையான காரியத்தில் ஃபெய்த் இருக்குதுப்பா அந்த ஃபெய்த்தில் நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் நன்மையானவைகளும் ரிச்சப்புக்குரியமான காரியங்கள்னு சொல்லும்போது குட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பேசுகிறாரு என்ன சொல்றாரு நீ ஏற்கனவே நன்மையான கிரியைகளை செய்கிற எதன் அடிப்படையில நீ ரிச்சிக்கப்பட்டதின் அடிப்படையில் செய்கிறாய் சரிங்களாப்பா நீ ரிச்சிக்கப்பட்டதின் அடிப்படையில் செய்கிறப்பா அதனால கண்டினியூ இன் தட் குட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக சொல்லுகிறேன்

விதைக்கப்படுது அது எப்படியா முப்பதும் அறுபதும் நூறு மடங்காக அது பலன் கொடுக்கிறது காட் இஸ் நாட் ஒரீன் அபவுட் த அமௌண்ட் பட் த கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க நீ ஏன் என்ன மாதிரி அன்பு செய்யலைங்கிறதுல அவர் கேட்கல என்ன போல அன்பு செய்யணும் எதிர்பார்க்கிறாரு அதுல ஒன்றும் தப்பு இல்லை அதுல கூட குறைச்சி இருக்கிறது அவருக்கு தெரியும் நீ என்ன போல் உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் இன்னொரு மனுஷன ஒரு பிலீவர் இன்னொரு பிலீவர் பார்த்து கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் பார்க்குறது கொஞ்சமாவது உண்மையாக இருக்கிறானா கொஞ்சத்துலேயாவது உண்மையாக இருக்கிறானா எப்படி இப்படிலாம் பார்க்குறாரு அப்போ இட் இஸ் நாட் அபவுட் த குவாலிட்டி சாரி குவான்டிட்டி இட் இஸ் அபவுட் த குவாலிட்டின்னு சொல்லலாம் த கைண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு வேதத்தில் ரொம்ப க்ளீனாக சொல்லுகிறாங்க மேத்யூ செவனில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தின் கனியை அந்த மரத்தினுடைய கனினால் அறிஞ்சிக்கள்ளலாம் நல்ல மரம்னா நல்ல கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இல்லை மேத்யூ செவனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி பா பார்த்திங்கன்னா அது அதை குறித்து தான் சொல்கிறாரு அவங்கள்ட்ட உள்ள கனியை பார்த்து அறிந்து கொள்ளு நல்ல கனி இல்லை அப்படின்னா அது கெட்ட மரம் நல்ல கனி கொடுத்துச்சுன்னா அது நல்ல மரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு அங்கே அவர் அமௌண்ட்டை பற்றி பேசவே இல்லை குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட்டை தான் பற்றி இந்த கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்டை பற்றி தான் பேசுறாங்க என்ன இஸ் லுக்கிங் ஃபார் ஃப்ரூட்ஸ் இந்த ஆவியின் கனி அப்படின்னு நீங்கள் நானும் சொல்றது எல்லாமே இட் ப்ரொடியூசஸ் குட் ஒர்க்ஸ் இன் அவர் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க கலாத்தியர்ல ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு என்ன சொல்லுது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஆகியவைகள் என்பவைகளே நைன் ஃப்ரூட்ஸ் அன்பு இட் இட் ப்ரொடியூசஸ் குட் ஒர்க்ஸ் இன் மை லைஃப் சந்தோஷம் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறதுனால இன்னொருத்தவன் சந்தோஷப்படுத்த முடியுது குட் ஒர்க்ஸு நீங்கள் ஆவியின் கனி எங்கே பார்த்தீங்கனாலும் இட் ரிலேட்ஸ் டு த குட் ஒர்க்ஸ் உன்னுடைய உண்மை அது உன்னுடைய ஒர்க்கில் வெளிப்படுது என்ன சொல்கிறீங்கப்பா சமாதானம் அநேக இடத்துல பிரச்சனை உன்னுடைய சமாதானத்தில் அந்த இடத்துல சமாதானத்தின் கிரியைகளை நம்மளால் கருத்திற்கு இருபையில் உண்டாக்க முடியுது இல்லைங்களா இச்சை நடக்கும் தட் தட் இஸ் ஒன் சம் குட் ஒர்க் ஏன்னா யூ ஆர் கண்ட்ரோலிங் யூ ஆர் டூயிங் சம் ஆக்ட் அப்படின்னு அர்த்தம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட் ஒர்க்ஸில் போய் முடிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ காட் இஸ் லுக்கிங் ஃபார் சம் ஃப்ரூட்ஸ் அப்போ நன்மையானவைகள் அப்படின்னு சொல்லும்போது அது ரட்சிப்புக்குரிய காரியங்களுக்கு ஏற்றவைகள் அது உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நான் என்கரேஜ் பண்ணுறேன்ப்பா உன்கிட்ட இருக்குதான்னு நான் கேள்வி கேட்கல அவர் அப்படி கேட்கல நல்லா வான் பண்ணிட்டு உண்டாயிருக்கிறதுன்னு நாங்கள் நம்பி இருக்கிறோம் இன்றைக்கி நான் இந்த ஸ்டடியில் இருக்கிற உங்களுக்கும் நானும் அப்படியே நம்புகிறேன் கூட குறைச்சி வேணா இருக்கலாமே தவிர நம்ம எல்லாருமே விசுவாசத்தில் இருக்கிறோம் நம்மளுக்கு எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இல்லைங்களா ஆனாலும் இயேசு தான் இயேசு விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோம் நம்மளுடைய ஆவிக்குரிய பலத்துக்கு ஏற்ற கனியை கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு வாட்டி முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா எல்லாருமே அதில் முயற்சி ஒரு சில ஏரியாவில் வேணால் நீங்கள் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கலாம் இன்னொரு சில ஏரியாவில் நல்லா விட்டு கொடுத்து இருப்பீங்களாக்கும் இனி எல்லா ஏரியாவிலையும் விட்டு கொடுத்து வாழ முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு அந்த கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்டு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமே பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது காரியம் காட் ரிமெம்பர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அந்த நற்கிரியைகள் ரச்சிப்புக்கு எதுவான நன்மையான நற்கிரியைகளை ஆண்டவர் மறந்து போக மாட்டாராம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இது ரொம்ப முக்கியம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வசனம் பத்து சொல்லுது ஏனென்றால் அதுக்கு ரீசன் சொல்கிறாரு நான் நம்புகிறேன்ப்பா ஏன்னா அப்புறம் தான் சொல்கிறாரு உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக அதாவது பிதாவின் நாமம் இயேசுவின் நாமம்னு வச்சுக்கொள்ளுங்க காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே இப்போ சொல்ற உன்ட்டு இருக்குது இருக்குதுப்பா நீ பரிசுத்தம் நன்மை செஞ்சுருக்கிறப்பா இன்னமும் செய்து கொண்டு அதெல்லாம் மறந்து போடுகிறதுக்கு கர்த்தர் வந்து அன்ஜஸ்ட் காடு கிடையாது இஸ் அ ரைச்சியஸ் காட் அப்படின்னு சொல்லி அவங்களை எக்ஸோர்ட் பண்ணுறாரு இப்போ இந்த குட் ஒர்க் டுவர்ட்ஸ் காட் நான் ஒரு இதை ஒரு சப்டிவிஷனில் நான் பிரிக்க பார்க்குறேன் ஒன் ஜான் சாப்டர் ஃபோர் நைன் அவர் நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம் இங்க காண்பிக்கணும் கிரியே இருக்கணும் ஐ லவ் குட் ஒர்க் டுவர்ட்ஸ் காட் அன்பின் பிரயாசம் யாரு தேவனுடைய நாமத்துக்குன்னு காண்பிச்சிருக்கிறான் இங்க சொல்கிறத குறித்து ஆண்டவர் பேசவே இல்லை ஒரு இடத்துல சொல்லுவார்ல ஐ திங்க் மலை பிரசங்கத்தில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனல்ல என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் ஆக்ஷனு இங்கே எல்லாமே ஆக்ஷன் தான் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் இஸ் ஃபெய்த் அப்படின்னா இட் இஸ் இன் ஆக்ஷன் என்ன சொல்கிறேங்க அப்போ லவ் அந்த குட் ஒர்க் டுவர்ட்ஸ் காட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஜான்ல சாப்டர் ஃபோர் வர்ஸ் நைன்டீனில் இப்படி சொல்லுகிறதே நம்ம படிக்கலாம் ஒன் ஜான் ஃபோர் நைன்டீன் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் எல்லாமே நான் தான் கற்றுக்கிறேன் அப்போ குட் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் காடு என் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் இந்த சபை பண்ணுது அவர் நாமத்துக்காக தான் இவன் கண்பிச்சிருக்கிறான் அந்த அன்பின் பிரயாசத்தை பட்டிருக்கிறான் ஸோ லவ் டுவர்ட்ஸ் காட்னால அவன் சில குட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறான் எப்படி பண்ணியிருக்கிறாங்க நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மத்திய இருபத்தாறு மேத்யூ டுவெண்டி சிக்ஸில் சிக்ஸ் டு டென் குறித்து வச்சு தேர்ட்டீன்த் வருஷம் குறித்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் அதை ரொம்ப ஃபுல்லாக படிக்க ஐ ஐஎம் கோயிங் டு ரெஃபர் டு தட் இன்சிடென்ட் அண்ட் ஆன் மேத்யூ டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டு டென் அதில் ஆண்டவர் ஒரு இடம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அங்கே ஒரு மனுஷி வர்றாங்க சீசர்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க ஒரு விலையுயர்ந்த தைலத்தை போட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த தைலத்தை அவர் சிரசன் மேலாம் தலை மேலே ஊற்றுறாங்க உடனே ஈஸ்வர்கள்லாம் கேட்குறாங்க இதை யாருக்காவது விற்று ஏழைகள் கொடுத்துருக்கலாமே ஆண்டவர் சொல்கிறார் இவள் நற்கிரியைகளை செய்தால் எப்படி சொல்கிறாரு வேர்டு அந்த வேர்டு அதுதான் அங்கே முக்கியம் பத்தாவது வருஷம் சொல்கிறது என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பாதிமூனாவது வசனத்தில் ரொம்ப அழகா சுவாயி இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி சொல்கிறாருங்க பார்த்தீங்களா ஐ வில் ரெமம்பர் அப்படிங்கிறதோட இல்லை ஐ வில் மேக் எவ்ரி ஒன் டு ரெமம்பர் ஹர் அப்படிங்கறது வாட் அ ஒடர்ஃபுல் திங் இல்லை வாட் அ பியூட்டிஃபுல் திங் இல்லை நம்ம இன்றைக்கி ஆண்டவருக்காக வேண்டிய ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் சில விஷயங்கள் நம்ம செய்கிறது அங்கீகரிக்கப்பட மாட்டேங்குதுன்னா நம்மளுடைய ஓன் எஃபர்டில் செய்கிறது முக்கியமான காரியமாக இருந்தாலும் கூட அதனுடைய ஃபவுண்டேஷன் இட் மஸ்ட் பி பேஸ்ட் அப்பான் காட்ஸ் லவ் இதை யாங்க புரியுதுங்களாப்பா இஃப் தட் இஸ் த ஃபவுண்டேஷன் நான் அதான் சொல்கிறேன் அந்த ஃபவுண்டேஷனெலாம் நீ எதை பண்ணாலும் அங்கே நிற்காதுன்னு சொல்கிற ஃபவுண்டேஷன் இல்லாமல் என்னத்தை நிற்கும் நினைக்காதில்ல அதனால்தான் சில நேரம் சில நேரங்களில் நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லலை சில நேரங்கள் அதுக்கு பேசிக் ஃபார்முலா வந்து இஃப் இட் இஸ் நாட் லைட் அப்பான் த ஃபவுண்டேஷன் ஆஃப் காட்ஸ் லவ் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க அப்படிங்கிற நினைக்க மாட்டார் நினைக்க மாட்டார் நாலு மனுஷன் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் ஆண்டவர்டேருந்து வராது அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது புரியுதுங்களா இந்த இடத்துல யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க அந்த அம்மா கூட நினைச்சிருக்காது உலகம் முழுக்க சூசேஷன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த அம்மாவுடைய ஞாபகம் ஸோ காட் ரெமெம்பர்ஸ் அந்த ரிபாட்ஸ் புரியுதுங்களாப்பா அதை நீங்க பார்த்து கொள்ளலாம் லுக் செவன் ஃபார்ட்டி செவன்லையும் ஒரு இன்சிடென்ட் ஒரு சிம்பிள் உமனு ஆண்ட ஒரு ஒரு இடத்துல இதே மாதிரி உட்கார்ந்து சேம் இன்சிடென்ட் இல்லை இன்சிடென்ட் அவ வந்துடுறா அவள் பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமையில அவளெல்லாம் அந்த பரிமலை தேலத்தெல்லாம் தொடச்சி தொடச்சி கண்ணீர் சிந்தி முத்தம் செய்கிறாள் ஆண்டவர் சொல்ற இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தா அப்படிங்க ரிமம்பர் பண்ணுறாரு அவளுடைய ஒர்க் எம் நோபடி இஸ் ஏபிள் டு ரெகனைஸ் ஹிஸ் ஹர் ஒர்க்கு ஆனால் ஜீசஸ் செய்கிறாங்க ஸோ த குட் ஒர்க் டுவர்ட்ஸ் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் அப் அதுக்குள்ளாரே அந்த பி அப்படிங்கிறதுக்குள்ளாரே இன்னொரு காரியம் நான் குட் ஒர்க் டுவர்ட்ஸ் செயின்ஸ் மத்தையும் பத்தில் ஃபார்ட்டி டூ டு ஃபார்ட்டி த்ரீ ஆண்டவர் ஏசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே சொல்கிறாரு மேத்யூ டெனில் ஃபார்ட்டி டூ டு ஃபார்ட்டி த்ரீ சொல்கிறாரு சாரி ஃபார்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ டு ஃபார்ட்டி த்ரீ கிடையாது ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி டூ எழுதி வச்சுக்கொள்ளுங்க சாரி தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவனும் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான் சீசுன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா நீங்கள் பரிசுத்தவான்களுக்கோ இல்லை ஊழியர்களுக்கோ பரிசுத்தவான்கள்னா பிலிவர்ஸ்ன்னு வச்சுக்கொள்ளுங்க காட் சர்வன்ஸோ ஊழியர்கள்னு நீங்கள் எதை தீர்க்க தரிசியாக இருந்தால் ஊழியர்கள்னு வச்சுக்கொள்ளுங்க நீதிமான் அப்படின்னா பிலிவர்ஸ்ன்னு வச்சுக்கொள்ளுங்க இல்லை சீசன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண டிசைபிள் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சாலும் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலன் உண்டு பிகாஸ் ஐ ரெமம்பர் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தேம் அப்படிங்கிறாரு ஸோ நம்மளுடைய கிரியைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கப்படுகிறதை பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளே இந்த ஹீப்ரு கிறிஸ்டியன்ஸு நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும்னு எழுதியிருக்காரு அப்படின்னா அவன் டிஸ்கரேஜ் ஆகி ஸ்டாப் பண்ணலாம் இப்பையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கலாம் சரிங்களா சில நேரம் ஆ என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சோறு வரதானே செய்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நான் தான் சொல்லுவேன் டோன்ட் ஸ்டாப் யுவர் குட் ஒர்க்ஸ் அட் எனி காஸ்ட் ஆஸ் அஸ் யூ பிரீத் ஆஸ் அஸ் யூ டூ ஹாவ் த ஸ்ட்ரென்த் நீங்கள் தனியாக செய்யும்போது தான் விசாரணை அடைஞ்சிருவீங்க தேவனுடைய அன்பில் செய்யும் போது பலன் வந்துகிட்டே இருக்கும் தேவனுடைய அன்பில் செய்யும்போது அதுக்குரிய பலனை கொடுக்கும் அது எந்த விதமான கிரியை அவனால் இருந்துகிட்டு போட்டோம் அதற்குரிய சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் என் அருமையான பிள்ளைகள் அப்போ சொல் நடவடிக்கைகள் ஒன்பது முப்பத்தாறு max 9 36 யோப்பா பட்டணத்திலே கிரேக்க భాషையிலே துர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபிதால் என்னும் பெயருடைய ஒரு சிஷி இருந்தால் அவள் நற்கிரிகளின் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார் பாரசிதாவனார் எழுதி வச்சிருக்கிறார் remember பண்ணி அவளுடைய good works எங்கே நற்கிரிகல் தர்மங்கள்னா வெளிவர்ஸுக்கு செஞ்சுருக்கா மற்றவங்களுக்கும் செஞ்சுருக்கிறாங்க ஸோ காட் இஸ் ரிமெம்பரிங் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் நான் ஒரு வசனத்தை நான் சொல்ல முடியும் ஒன் தெசலோனிக்கன்ஸ் சாப்டர் ஒன் வர்சஸ் டூ டூ த்ரீ இதையும் நீங்கள் பா படித்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா அது தெசலோனிக்க சபை செய்ததை அவங்க நற்கிரியைகள் தரித்திரத்துலேயும் அவங்க நிறைய நற்கிரியைகள் செய்ததை நம்ம ஐயா பவுல் ஐயா சொல்கிறாரு நாங்களே தேவன்கிட்ட ஸ்தோத்தனம் பண்ணி அதை நினைவு கூடறோம் அப்படிங்கிற எப்படி வேறு லெவலில் போயிடுச்சு பாருங்கள் தேவன் நினைக்காமையே இருக்க போகிறதில்ல ஆனால் ஊழியர்கள் அதனால் பட்ட சபைகள் அந்த நன்மையை பெற்ற சபைங்க அவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க ஆண்டவர்கள் நினைக்கிறாங்க இது பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்கை நம்மளுக்கு கொண்டு வரும் என் அருமையான பிள்ளைகளை குட் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் நீடி எப்படி குட் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் நீடி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் மேத்யூ டுவெண்ட்டி ஃபைவில் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் ஆண்டவர் என்ன பண்ண பார்க்குறாரு அவருடைய நியாய திருப்பு நல்ல சொல்கிறாரு மேத்யூ ட்வெண்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அப்புறம் சொல்கிறாரு பசியாகிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவல் வந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள பீப்புள அவங்கெல்லாம் ஸ்டன்னாக நீங்கள் எப்போ ஆண்டவரை வந்தீங்கலாம் நல்ல கிரியை செஞ்சவன் கிறிஸ்து ரசிக்கப்பட்டு நல்ல கிரியைகள் செஞ்சவங்க அப்போ அவர் சொல்கிறாரு அதுக்குரிய விளக்கமாக நாற்பதாவது வசனத்தில் அதற்கு ராஜா பிரதியுத்தாரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று முறையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சி காட் இஸ் ரிமெம்பரிங் அண்ட் ரிவார்டிங் தோஸ் பீப்புள் புரியுதுங்களா ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் குருநிலீவ் பாருங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவம் பெறுவதற்கு முன்பாகவே தேவ பயத்தோடு வாழ்ந்த ஒரு மனுஷன் அவனை தான தர்மங்கள் ஏழை எளியவர் நல்லா உதவி பண்ணால் ஆண்டவர் அவனை நினைச்சார் அப்படின்னு சொல்லி ஆக்ட் சாப்டர் டென்னில் நீங்கள் அதை பார்க்க முடியலாம் ஏன்னா அருமையான பிள்ளைங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது குட் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் சர்ச் அதையும் நம்ம பார்க்கணும் இது எல்லாத்துக்குமே அஸ்திபாரம் என்ன இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு லவ் ஆஃப் காட் தான் அவருடைய நாமத்து நிமித்தமாய் காண்பித்த அன்பின் பிரயாசம் லவ் ஆஃப் காட் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது விசுவாசத்தின் அடிப்படையிலே வராது அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அதை முதல் காரியமாகவே எபேசு சபைக்கு ஆண்டவர் லெட்ரு எழுதுகிறார் ஏழு சபைக்கு எழுதும் போது ரெவலேஷன் டூவில் டூ டூ த்ரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாத விழ சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்து இருக்கிறேன் அப்படின்னா ஐ நோ ஐ ரிமம்பர் இதை திரும்ப சொல்றாரு அப்படின்னா ஐமம்பரிங் ஐ எம் டெல்டிங் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறாரு ஆனால் ஒன்றே ஒன்று அவரால் பொறுத்துக்கொள்ளவே முடியல யப்பா நீ செய்கிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நீ ஏற்கனவே ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தது நிப்பாட்டிட்ட பாரு அதை செய்ய ஆரம்பிங்கிறார் என்னது அன்பு நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டப்பா உன் பிரயாசம்னா ஓகேயா இருக்குது ஆரம்பத்தில் ஓகேயா இருந்துச்சு இப்போ பார்த்தா எனக்கும் உனக்கும் தொடர்பு இல்லாமல் நீ என்ன நினைச்சே பண்ணிக்கிட்டு இருக்கிற சபைக்கு நல்ல காரியமாக தான் தெரியுது சபைக்கு நல்ல கா செயலாக தான் அது தெரியுது ஆனால் என் அன்பு இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறா என் அன்பு இல்லாமல் செய்யறப்பா சரி அவர் பண்றதை நிமித்தமாய் நீங்க காண்பிக்கிற அன்பின் முக்கியமே தவிர வேற அடிப்படையில் வருகிற எந்த கிரியைகளையும் தேவன் ஒத்துக்கொள்ளுவதும் இல்லை ஏற்றுக்கொள்ளுவதும் இல்லை ஃபைனல் புரியுதுங்களாப்பாடு என்ன சொல்றோம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் ரெவலூஷன் டுவெண்ட்டி டூ டுவெல் அழகாக சொல்லுகிறத பார்க்குறோம் அவன் அவன் செய்ததுக்குரிய கிரீகள் அதற்குரிய பலன் என்னுடைய வருகிறது ஸோ காட் ரிமெம்பர்ஸ் ரிவார்ட்ஸ் ஏன்னா அவர் அநீதி உள்ளவர் அல்ல அ ரைஸ் காட் சங்கீதம் ஏழு பதினேழு சொல்லுகிறது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா ஏன் அவர் ரெமம்பர் பண்ணி ரெவார்ட் பண்ணுறாரு இஸ் ரைட்சியஸ் இந்த ஜனங்களுக்கு அவளை என்கரேஜ் பண்ணுறாரு அவர் நீதி உள்ளவர்ப்பா நீ ஸ்பிரிச்சுவலாக டிஸ்கரேஜாக இருக்கிறப்பா நானே இதை யான் வச்சு சொல்கிறேன் நீ செய்கிற கிரியையெல்லாம் அவர் அவர் அன்பின் பிரயாசத்தில் நீ செய்கிற இதெல்லாம் மறந்து போக மாட்டார் ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவங்கள மிகவும் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இதோட நான் முடிச்சுக்கிறேன் அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது திரும்ப திரும்ப நான் சொல்ல வரேன் இந்த சத்தியத்தில் என் பட்டது ஒய் த ரிப்பன்டென்ஸ் இஸ் இம்பாசிபிள்னு ஒரு இடத்துல சொன்னாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனம் திரும்பி நீ பெற்றுக்கொண்ட ரெச்சிப்பை திரும்ப மொசை லாய்க்கு போயிட்டு நீ அங்கே போய் அந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதப்பா அது முடியாத காரியம் அது இம்பாசிபிள் காரியம் நீ கனியற்ற வாழ்க்கைக்கு போயிடுவேன் சுட்டரிக்கப்படுவது தான் அது முடிவுன்னு சொல்லி ஒரு வான் பண்ணிடுறாரு பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஃப்ரூட் கொடுத்து வாள் நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன் பிரியமானவர்களை கொண்ட நல்ல கிரியைகள் இருக்குது ரெச்சிப்புக்கு எதுவான கிரியைகள் நீ பரிசுத்தான்களுக்காண்டு பிரயாசப்படுறப்பா அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அந்த பிரயாசம் ஃபவுண்டேஷன் எதில் இருக்கணும் கர்த்தர் மேலே உள்ள அன்பில் இருக்கணும் நான் இன்றைக்கி உங்களுக்கு கேட்குறவங்க எது விஷயம் என்ன பண்ணினாலும் இயேசுவின் மேலே உள்ள அன்பில் செஞ்சிருங்க தயவு செய்து அவன் தகுதியா இவன் தகுதியா இவங்க தகுதியா இந்த தகுதியா இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம தகுதி கிடையாது சரிங்களாப்பா அன்பில் செய் தேவன் மேலே காண்பிக்கிற அன்பு அந்த பிரயாசம் லவ் ஆஃப் காட் லவ் டுவர்ட்ஸ் காடில் தான் நான் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிற ஒரு கிரியைகளை நான் செய்ய வேண்டும் அவன் தகுதி தகுதி இல்லைன்னு நான் பார்த்து செஞ்சேன்னா நம்ம யாருக்குமே செய்ய முடியாமல் போடும் சரிங்களா ஆனால் தேவன் என்ன நற்கிரியைகளுக்குன்னே இருக்கிறார் அதை நம்ம வர்ற வாரம் பார்ப்போம் அப்போ நான் உங்களுக்கு இதை அழுத்தி சொல்கிறது ஏன் அப்படின்னா எனக்கு இதில் ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் என்ன வெளிச்சம்னா உன் அன்பின் பிரயாசம் பொறுமையாக இருந்த சகிதை எல்லாம் அப்போஸ்தலர்கள் இல்லாதவனை நீ கரெக்டாக கண்டுபிடிச்ச எல்லாம் இருக்கட்டும் நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறேன் எனக்கும் உனக்கும் அந்த லவ் அஃபேர் கிடையாது ஸ்டாப் பண்ணிக்கோ அதெல்லாம் அப்படிங்கிறார் ஏன்னா ஐ எம் நாட் ரெகக்னைசிங் எனிமோர் அப்படிங்கிறார் ஐ எம் நாட் அப்ரூவிங் தட் எனிமோர் ஒன்ஸ் யூ வேர் டூயிங் வித் மை லவ் இப்போ அது இல்லைப்பா ஜாக்கிரதை ஐ காட் ரிவார்ட் யூ அப்படிங்கிறது தான் சுட்டரிக்கப்படுகிறது தான் முடிவாகப்படும் அதனால தான் விளக்கு தண்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு நீ அந்த எபேசு பட்டணங்களுக்கு எபேசு பட்டண சபைக்கு அவர் சொல்லும்போது அதனால் நான் உங்களுக்கு அன்பாக கேட்குறேன் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறதுனுடைய அடிப்படை அவங்க தகுதியை பொறுத்த அல்ல கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்க அதனுடைய வெளிப்பாடு இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நற்கரைகள் ரச்சிப்புக்கு ஏதுவான நற்கைகள்ல நிரம்பி இருக்கும் நல்லா கனி கொடுத்து வாழ்வோம் கருத்தை நம்மளை ஆசீர்வதிப்பா ஆமேன் ஆமேன் ஆமேன்